ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். மனித உடலானது எந்த ஒரு பண்டத்தையுமே அளவுக்கு அதிகமாக ஏற்றுக்கிறது கிடையாது. அது ஒரு உணவுப் பொருளானாலும் சரி, மருந்து மாத்திரைகள் அப்படின்னாலும் சரி. ஆனால் நம்மளில் சில பேர் அடுத்தவங்களுக்கு இலவசமாக வாரி வழங்குகிற அறிவுரைகளில் ஒன்று நிறைய தண்ணி குடிங்க அப்படிங்கிறது தான். இதை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, தண்ணீர் அதிகமாக குடிக்கிறது தாகத்தை குறைக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, சருமத்துடைய ஈரத்தன்மை குறையாமல் இருக்கவும், உடலில் இருக்கிற நச்சுகள் தேங்காமல் இருக்கவும், உடலுடைய சூடு அதிகரிக்காமல் இருக்கவும் தான். அப்படி குடிக்கும் தண்ணீருக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அதுக்காக எல்லோரும் அதிகமா நீர் அருந்த சொல்றாங்களே அப்படின்னு மணிக்கு ஒரு தரம் 1 லிட்டர் தண்ணீர் குடிக்கவெல்லாம் தேவையே கிடையாது. மனிதர்கள் அவங்கவங்க வயசுக்கு தகுந்த மாதிரியும் அவங்கவங்க உடல் எடைக்கு தகுந்த மாதிரியும் தான் தண்ணீர் குடிக்கணும். பெரியவங்க அப்படின்னா 3 லிருந்து 3.5 லிட்டர் தண்ணீர் குடிக்கலாம். பள்ளிக்கு போகும் சிறுவர் சிறுமியர் அப்படின்னா 2 லிட்டர் தண்ணீரும், 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் அப்படின்னா நாளொன்னுக்கு குறைந்தபட்சம் 1 லிட்டர் தண்ணீராவது குடிக்கணும். இப்படியெல்லாம் செய்யாம ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிற பேர்ல 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை 4 லிருந்து 5 லிட்டர் தண்ணீர் குடிச்சா அவங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் ஹைபோநட்ரிமியா அப்படிங்கிற ஒரு நோய் குறைபாடு வரும். ஹைபோநட்ரிமியா அப்படிங்கிறது சோடியம் இழப்பு அப்படின்னு பொருள்படும். உடல்ல அதிகப்படியான சோடியம் இழப்பு எதற்கெல்லாம் வழிவகுக்கும் தெரியுமா? செரிபல் எடிமா, வலிப்பு, இறுதியில இறப்புக்குரிய காரணங்கள்ல இதுவும் ஒன்னா மாறவும் வாய்ப்பு இருக்கு. ஆகவே உடல்ல இருக்கிற சோடியம் சத்தை காணாம போக செய்யற அளவுக்கு நம்ம தண்ணீர் தாகம் இருந்து விடாம பாத்துக்கிறது தான் நல்லது. ஆகவே அவங்கவங்க உடல் எடைக்கு தகுந்த மாதிரியும், வயசுக்கு தகுந்த மாதிரியும், உழைப்புக்கு தகுந்த மாதிரியும் தான் ஒரு நாளுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சு தண்ணீர் குடிக்கணும். இன்னொருத்தருக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதுவும் ஆரோக்கியம் சம்பந்தமான அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதில் இருக்கிற நன்மை தீமைகள் தெரியாம கொடுக்கறது மிகவும் தவறு. இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பகிர்ந்துக்குங்க. இந்த செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம தமிழ் மித்திரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.